வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம். இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால மட்டன் பிரியாணி அப்புறம் மத்தது என்னன்னு வந்து பாப்போம். குக்கர்ல பண்ண போறேன் நான் மட்டன் பிரியாணிய. மட்டனை முதல்ல வேக வச்சுக்கிடுவோம், அப்புறமா வந்து மற்ற என்ன எப்படிலாம் தாளிக்கலாம், எப்படிலாம் கறி மசாலாலாம் போடலான்னு பார்த்துருவோம். இதை வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக தக்காளி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி, அதிலே தண்ணி ஊறிடும், தண்ணி வேலையே வராத அளவுக்கு லைட்டாக ஊற்றி வேக விட்டுடலாம். கறி வேகிறதுக்கு ஒரு நாலு விசில் வச்சுருவோம், மட்டன் வேகட்டும் அப்புறமா தாளிக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேம்மா, ஒரு இந்த மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே அந்த பக்கம் வேகுது, இந்த பக்கம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு. மட்டன் வேகிற வாசம் சூப்பரா இருக்கு. அப்படியே அதுல இருந்து அந்த சூப்பை நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். சால்வி கொஞ்சம் குடுத்துக்கலாம், சூப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்படியே கறிக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் சூப்பா எடுத்துக்கணும்னா அதுல டேஸ்ட் போயிடும்ல. அப்படியா? வாசனை பொருள் எல்லாம் மொத்தமா போட்டுறாமா. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை, ஒரு ஸ்டார் பூ, வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல, வதங்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள இன்னொரு வேலை பார்த்துட்டு வரம்மா. லைட்டா ஒரு கலர் கொடுத்துடலாம். இப்போ இது எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இதுக்கு வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும், அதனால உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா வாசம் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும். புதினா போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ரெண்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கட்டும். சரி, இப்ப அம்மா வந்து அம்மாவுடைய ஸ்டைல சிக்கன் 65 பண்ண போறேன். மேரினேட் பண்ணிக்கிறோம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன். நம்ம வீட்டுல அரைச்ச காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலர் நல்லா கொடுக்கணும், அதனால இதவே போட்டுக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன், ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அப்படியே ஃபுல்லா. இது மைதா, இதுல ஒரு 2 போடலாம். லெமன் புழிஞ்சுக்கலாம், பாதி லெமனு, பாதி கூட வேணாம், சும்மா கொஞ்சம் புழிஞ்சா போதும். நல்லா கையிலேயே நம்ம பிசைஞ்சு குடுத்துடலாமா, இத மெதுவா அப்படியே அதுல கீழே ஊத்திடாம நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன், மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுப்பா, மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது கலந்து விட்டுறலாம் மசாலாலாம். மசாலாவும் எண்ணெயில சேர்ந்து நல்லா அப்படியே வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். தயிர் ஊத்திக்கலாம், ஊத்தி நல்லா கலரி கொடுத்துடலாம். கறி திறந்தாச்சு, வெந்துருச்சு. ஆமா, வேகமா ஓபன் பண்ணி கறி அப்படியே போட்டுக்கலாம். அதுல அப்படியே இதோட சேர்த்து இந்த எண்ணெயோட ஒரு கலர் கலரி கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னு அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரும். இதுலதான் அரிசி எடுத்தேன் அம்மா, இந்த வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா மட்டன் வேக வச்சது, அதோட சேர்த்து நான் ஊத்திக்கிறேன். இதுல வந்து 1/2 ஊத்தணும், மீதி 1/2 ஊத்திக்கலாம். அதுவும் தண்ணி கொதிக்கட்டும், கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரிசி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அம்மா இப்ப போடுறேன், ஏன்னா வந்து முதலே நான் போட்டுருந்தேன்னா அப்படியே கிண்ட கிண்ட அது வதங்கி போயிடும், பிரிஞ்சு போயிடும். தண்ணி எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு, நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் அம்மா. அப்படியே லைட்டா கிளறி கொடுத்துட்டு அரிசி உடையாம, உடையாது இந்த அரிசி, உடையவே உடையாது, சூப்பர் அரிசி இது. லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு 1/2 லெமன், இது அதையும் ஊத்திடலாம்.
போட்டு இதெல்லாம் ஊத்துனதுனால நல்லா கிளறி கொடுத்து டேஸ்ட் பாத்துருவோம். பார்த்துட்டு குக்கரை மூடலாம். கொத்தமல்லி தூவிக்கிறலாமா கொஞ்சம் லாஸ்டா? அப்படியே குக்கரை மூடிடலாமா? இப்போ ஈஸியா மூட வருது இல்ல அம்மாக்கு. விசில் ஏறும், ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் அம்மா வச்சு எண்ணெய் ஊத்தி சூடாயிடுச்சு எண்ணெயும். இப்ப சிக்கன் போட்டுக்கலாம். போட்டேன் லெக் பீஸ முதல்ல, ரெண்டையும் போடுவோம். இந்த அயன் கடாய் வந்து காஸ்ட் அயன் கடாய், எத்னிக் பாட்ஸ் அண்ட் பான்ஸ்ல இருந்து வாங்கினது. இவங்களோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. கடாய் வந்து நல்ல ஸ்மூத் பினிஷ், ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நம்ம சும்மா ஒரு வெங்காயம் போட்டு சும்மா வதக்கி எடுத்துக்க முடிஞ்சிடும், ஈஸி தான். நான்ஸ்டிக் கடாய் மாதிரி இதுவும் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா ஒட்டாம இதெல்லாம் செஞ்சா கூட நல்லா வருது. நல்லா இருக்கு கடாய், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் 65 முடிஞ்சிருச்சுப்பா. லெக் பீஸ் எடுத்துட்டேன், இதையும் எடுத்து வச்சிடலாம். எல்லா பீஸையும் நல்லா எண்ணெயை வடி கட்டிட்டு பிளேட்ல மாத்திரலாம். பிரியாணி ரெடி. ஓபன் பண்ணியாச்சு, எப்படி இருக்கு பாக்கலாம். கறியெல்லாம் அப்படியே அரிசி உடையாம வருது பாரு, இல்ல சூப்பர். அப்படி உதறி 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 உதிரியா உதறணும். எப்படி எங்க இது, என்னது இது? நல்லி, நல்லி வெளியவே இருக்காங்க. பாத்துருவோமா? பிரிஞ்சிட்டாங்க ரெண்டா, வெந்ததுல சூப்பர். அவ்வளவுதான், செம்மையா இருக்குது. நம்மளுடைய மட்டன் பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு. ஊத்துன தண்ணி அளவு எல்லாம் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு, பீஸ் எல்லாம் சாஃப்டா. எப்படி இருக்கு இது? நல்லி நம்முடைய கறி பாருங்க, செம்மையா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. கறி கை வச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, இப்பயே காலி ஆயிடும். இங்க பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. சாப்பிடுவோமா? சாப்பிட்டுலாம், சாப்பிட்டுலாம். இங்க ரைத்தா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய். நல்லி ஓகே, என்ஜாய். நல்லா இருக்கா?